ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பாட் ரோலர் இந்த நம்ம நம்ம பார்க்க போறோம்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் அதுலயே நம்ம எல்லாரும் பண்ற மாதிரி செய்ய போறது கிடையாது சிம்பிள் ஃபீடர் டைப்ல தான் செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கப்பில் வைக்கிறதுனால என்ன ஆகும்னா இது வந்து கோழிலாம் இது பண்ணி தண்ணி வந்து அழுக்காயிரும் அதனால தான் நம்ம வந்து நிப்பிள் ஃபீடர் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ண போகிறோம் பெரிய பெரிய ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து இந்த சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்படி இந்த மூக்கை வச்சு இது பண்ணுச்சுன்னா தண்ணி வரும் ஆன்லைனில் 400 ரூபீஸ் போட்டிருக்கு நம்ம வந்து 0 ரூபீஸ்லேயே செய்ய போகிறோம் தேவைப்பட்ட பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வாட்டர் பாட்டிலும் ஒரு ஓட்ட போகிறதுக்கான ஒரு ஊசி அப்புறம் ஒரு பழைய டயர் டியூப் வந்து நம்ம இந்த டயர் டியூப் முழுசாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது இதில் இருக்க மவுத் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த மவுத்துக்குள்ளேயே இது ஒரு வால்வ் இருக்கும் இந்த வால்வ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த காற்றோட ப்ரெஷர் அது வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக ரொம்ப டைட்டாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஹார்டாக கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையில்லை இந்த ஸ்ப்ரிங்கை வந்து கழட்டிடலாம் பாருங்கள் இப்போ ஸ்ப்ரிங்கை கழட்டியாச்சு இப்போ பாருங்கள் ரொம்ப ஃப்ரீயாக போவோம் ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு வருது பாருங்கள் நல்லாவே லூஸாக தான் போவோம் இப்போ வந்து நம்ம இதை வந்து கேப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து நம்ம இந்த கேப்புக்கு வந்து ஹோல்ட் பண்ணோம் அவ்வளோதான் ஃபுல்லாகவே ஹோல்ட் போட்டாச்சு நல்லாவே கரெக்டாக தான் ஹோல்ட் போட்டிருக்கேன் இந்த வால்வை வந்து கரெக்டாக அந்த இதுக்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு உள்ளெல்லாம் பாருங்கள் கரெக்டாகவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தண்ணி லீக் ஆகும்னு நினச்சிக்காதீங்க இல்லாட்டி நீங்கள் வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்குவோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியும் பிடிச்சாச்சு இந்த கேப்லையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ வாங்க நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு தண்ணி வந்து எப்படி வருதுன்றதை பார்த்தோம்னா இதை இப்படியே வச்சோம்னா ரொம்ப நேரத்துக்கு தண்ணி வராது இதை உள்ளே இருக்கிற ஏர் ப்ரெஷரை வந்து சரி பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்குவோம் இப்போ பாருங்கள் இது ஈஸியாக வரும்